திமுகா குடும்பத்தில் பிறந்து கம்யூனிஸ்ட் மேடைகளில் முழங்கி அதிமுகவில் வருங்கால முதல்வர் கோசம் வரை வளர்ந்தவர். தன் வீட்டு மொட்டை மாடியில் எம்ஜிஆர் படங்களை போட்டு காட்டி காசு பார்த்ததில் தொடங்கிய தொண்டன் பாக்ஸர் ஜெயக்குமார். தேங்கிய மழை நீரில் நீச்சல் அடித்து ஜெயலலிதாவிடம் நல்ல பெயர் வாங்கியவர். ஒரு பிறந்தநாள் விழாவில் மொத்தமாக சொதப்பி சபாநாயகர் பதவியை பறிகொடுத்தவர். ஒரு காலத்தில் சசிகலா வீட்டுக்கு கடல் நத்தைகள் அனுப்பி நல்ல பெயர் சம்பாதித்தவர் இன்று அதே குடும்பத்துக்கு பரம விரோதியாகி போனவர். பெயர் காரணத்தில் எம்எல்ஏ சீட் கிடைத்து மூன்று முறை அமைச்சராகி ஸ்டாலின் நாள் குறித்து ஜெயிலுக்கு அனுப்பியது வரை எம்டன் ஜெயக்குமாராக வலம் வந்த கதையை சொல்கிறது மிஸ்டர் தலைவர். வணக்கம். சென்னை காசிமேடு அங்கே அந்த பகுதியில் வந்து விநாயகாபுரம் அந்த தெருவை சேர்ந்தவர் தான் வந்து துரைராஜ். அந்த துரைராஜ் அந்த காலகட்டத்தில் அண்ணா கலைஞர் இவங்க மேலே வந்து ஒரு தீவிர பற்று கொண்ட ஒரு திமுககாரர். திமுககாரர்னா ஒரு சாதாரண ஒரு அடிப்படை தொண்டர் மட்டும் கிடையாது. 1967 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு கவுன்சிலராக வெற்றி பெற்றவர் துரைராஜ். அவருடைய மகனான ஜெயக்குமார் பிறகு பிற்காலகட்டத்தில் அதிமுகவில் இணைந்து அந்த அதிமுகவில் 7 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு 5 சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று 3 முறை அமைச்சராகவும் 1 முறை சபாநாயகராகவும் இருந்தவர். இன்றைக்கும் வந்து அந்த கட்சியின் 2 கட்ட தலைவர்கள் வரிசையில் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜெயக்குமார் அந்த காசிமேடு பகுதியில் பிறந்தவர் வந்து தன்னுடைய ஆரம்ப கல்வியை வந்து டான் பாஸ்கோ பள்ளியில் வந்து படிக்கிறார். உயர்நிலை கல்வியை வந்து கேசி சுந்தரலிங்க நாடார் பள்ளிக்கூடத்தில் வந்து படித்து முடித்துவிட்டு தியாகராஜா கல்லூரியில் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அந்த பாடப்பிரிவை தேர்வு செய்து படிக்கிறார். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது சென்னை வடசென்னை பகுதியை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ரொம்ப செல்வாக்காகவும் மிக வேகமாகவும் செயல்பட்டு கொண்டிருந்த காலகட்டம். குறிப்பாக மீனவர் சமூக மக்களிடம் சிந்தனை சிற்பி சிங்காரவேளர் அவர் மீது அந்த மீனவ சமூக மக்களுக்கு இருந்த ஒரு அன்பு மதிப்பு மரியாதை, அதன் காரணமாக பல பேர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து இணைந்து பணியாற்றிய ஒரு சம்பவமும் இருக்கும். அது மட்டும் இல்லை, வடசென்னையை பொறுத்தவரை தொழிலாளர்கள் ஒரு நிறைந்த பகுதி, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அந்த பின்னி மில் போராட்டத்தோட ஒரு பாரம்பரியம் அந்த பகுதிக்கு இருக்குது. அதனால் வந்து இயல்பாகவே அங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வேகமாக செயல்பட்ட காலகட்டம் அது. வந்து அது திமுககாரரின் மகனாக பிறந்து திமுகவில் கவுன்சிலராக இருந்த துரைராஜ் அவருடைய மகன் ஜெயக்குமாருக்கும் அந்த ஆர்வம் வந்து அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து வந்து அவர் ஆரம்ப காலகட்டத்தில் பணியாற்றினார். அப்போ வந்து குடும்பம் அந்த குடும்பத்தோட வருமானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் கவுன்சிலராக அவங்க அப்பா இருந்ததெல்லாம் அந்த 1967 காலகட்டம். அதன் பிறகு அவர் கட்சியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு வர முடியாத சூழல். ஆனால் அந்த நேரத்தில் வந்து அந்த பகுதியில் இருந்தக்கூடிய ஒரு பிரைட்டன் தியேட்டர், இன்றைக்கி வந்து அதுதான் வந்து ஐட்ரீம் அப்படின்ற பேரில் மாற்றி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த தியேட்டரில் வந்து தியேட்டரை மேற்பார்வை செய்வது, காட்சிகளுக்கான டிக்கெட் விநியோகம் செய்வது, இந்த வேலையெல்லாம் வந்து துரைராஜ் பார்த்து கொண்டிருந்த காலகட்டம். மகன் ஜெயக்குமார் அவர்கள் வந்து படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் சேரும்போது கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இணைந்து டைஃபியில் சேர்ந்து பணியாற்றுகிறார். அவர் படித்த அந்த தியாகராஜா கல்லூரியில் மாணவர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்துக்கும் இடையில் ஒரு பிரச்சனை வருது. கம்யூனிஸ்ட் கட்சியில் அதுவும் குறிப்பாக டைஃபியில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்த ஜெயக்குமார் வந்து அதை கல்லூரி நிர்வாகத்துக்கு எதிராக இங்கே ஒரு போராட்டம் நடைபெறுவதில் முன்னணியிலிருந்து அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொள்கிறார். அந்த போராட்டம் ஒரு கட்டத்திற்கு மேல் கல்லெறி சம்பவமாக மாறுகிறது. அதில் வந்து ஜெயக்குமார் அவரை வந்து கல்லூரி நிர்வாகம் வந்து அங்கேருந்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதன் பிறகு வந்து அவர் சென்னை பச்சையப்பன் கல்லூரி அங்கே சேர்ந்து தன்னுடைய அந்த இடையின்ற படிப்பை வந்து தொடர்கிறார். குடும்பத்திற்கு தேவையான வருமானத்திற்கு வந்து அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் செய்த தொழில்னா அங்கே வந்து அந்த வடசென்னையில் வந்து சின்ன சின்ன கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் வந்து நிறையா அது வந்து தொடங்கப்பட்ட காலகட்டம். அது வந்து தார் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இல்லை மற்ற மருந்துகளுக்கு தேவையான கெமிக்கல்களை தயார் செய்து கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு பட்டறைகள் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை வந்து தொடங்குகிறார். அதில் வந்து போதிய வருமானம் இல்லை. ஆனால் இந்த சிங்கப்பூரில் இருந்த சில நண்பர்கள் மூலமாக இவரே வந்து அந்த காலகட்டத்தில் நண்பர்களோட ஒரு முறை சிங்கப்பூர் போயிட்டு வந்தபோது அங்கு வந்து இந்த வீடியோ கேசட் அப்படிங்கிறது அறிமுகமாகுது.
அதை வந்து இங்கே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவரே வந்து அந்த வீடியோ டெக்கு கேசட்டு சொந்தமாக வாங்கி வாடகைக்கு விடும் தொழிலையும் குடும்ப வருமானத்திற்காக பார்க்கிறார். வாடகைக்கு விடுவதோடு தன்னுடைய வீட்டின் மாடியிலும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய படங்கள் அதில் கேசட்டில் வந்திருக்கக்கூடிய படங்களை போட்டு காண்பித்து அதை வந்து ஒரு மினி தியேட்டர் மாதிரி வந்து தன்னுடைய வீட்டு மாடியே நடத்துகிறார். தியேட்டரில் எப்படி போஸ்ட் ஓட்டுவாங்களோ அதுபோல் வந்து இன்றைக்கி இந்த மாடியில் எங்கள் வீட்டு மாடியில் ஒளிபரப்பப்படும் திரைப்படம் அப்படின்னு சொல்லி பேர் போட்டு அதை வந்து ஒரு கரும்பலகையில் எழுதி எப்பயுமே ஜெயக்குமார் வீட்டில் இருக்கும். கல்லூரி படிப்பை முடிக்கும்போது ஜெயக்குமார் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருனா பச்சையப்பன் கல்லூரியில் சேர்ந்து அந்த தியாகராஜா கல்லூரியில் இடைநின்ற படிப்பை மீண்டும் தொடர்கிறார். அங்கு அந்த படிப்பை அவர் முடித்து வரும்போதே கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறதுலேருந்து அவருடைய விலகல் வந்து நேர்ந்துருது. அங்கேருந்து ஆரம்பித்து அவருடைய கவனம் வந்து அதிமுக பக்கம் போயிடுது. அப்படி அவர் கவனம் வந்து அதிமுக பக்கம் போவதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த காலகட்டத்தில் ஏடிஎம்கே வந்து ஆளும் கட்சி. அதுபோக ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தோட மாவட்ட செயலாளராக அப்போது இருந்தது ஜேபிஆர். அவரும் வந்து மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர். அவரை பற்றிய கதைகள்லாம் வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து தொண்ட தொண்ட வந்து கொண்டே இருக்கக்கூடியது. அப்போ அவர் அந்த காலகட்டத்தில் ஆக்டிவாக இருந்த காலகட்டத்தில் அவரை பற்றிய பல கதைகள் அது வந்து அன்றைக்கு இருந்தக்கூடிய இளைஞர்களை வந்து ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலும் ஜெயக்குமார் அவர்களுடைய கவனம் வந்து அதிமுக பக்கம் போகுது. காசிமேட்டில் வந்து அதிமுக பட்டதாரிகள் பேரவை அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதில் இவர் கூட படித்து அந்த கல்லூரி முடித்து பட்டப்படிப்பு முடித்து வந்த ஒரு சில பேரை வந்து ஒருங்கிணைத்து அந்த பேரவையை தொடங்கி அதன் மூலமாக அதை ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி வச்சுட்டு ஜேபிஆரை போய் சந்தித்து ஜேபிஆரும் கட்சியில் சேர்த்து கொள்கிறார். அதை எடுத்து வந்து அவர் என்ன பண்ணுறாருனா சட்டக்கல்லூரியில் சேர்ந்து சட்டமும் படிக்கிறார். இதற்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த சமூகம் மீனவர் சமூகத்தில் இருந்தக்கூடிய அந்த அன்பழகனார் ஏஎஸ் தாஸ் இவர்களுடைய பழக்கம் கிடைக்குது. ஏஎஸ் தாஸ் அவரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பகுதி கழக செயலாளர் என்ற பொறுப்பில் இருக்கும்போது மதுசூதனன் அவர்களை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு பகுதி கழக பிரதிநிதி அப்படிங்கிற அளவில் தான் இருந்தார். அந்த அளவுக்கு ஏஎஸ் தாஸ் வந்து ஒரு செல்வாக்கானவர். ஆனால் அந்த குறுகிய காலகட்டத்திலேயே மதுசூதனன் அவருடைய தொடர்ந்து செயல்பாட்டுகளின் காரணமாக அவர் ஏஎஸ் தாஸை விட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துக்கு வர்றாரு. வந்து அவர் அவருக்கு தேவையான ஒரு டீமை வந்து அந்த பகுதியில் உருவாக்குறார். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் கால இடைவெளி, ஆனால் எல்லா ஒரு டீமாக வந்து சேர்ந்தவங்க தான் ஆதி ராஜாராம், பாலகங்கா, இன்றைக்கு திமுகவிலும் தமிழ்நாடு அமைச்சரவையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு, அதோடு ஜெயக்குமாரும் இவங்கள்லாம் வந்து அவரோட ஒரு சிஷியர்களாக தான் சேர்றாங்க. 89 தேர்தலையே போட்டியிட வேண்டும், எம்எல்ஏ ஆக வேண்டும் என்ற ஆசை ஜெயக்குமாருக்கு இருக்கிறது. அவரும் வந்து சீட்டு கேட்குறாரு. பட் அது மதுசூதனன் அவருடைய அளவிலேயே வந்து அந்த பரிந்துரை வந்து முடிஞ்சு போயிடுது. மேலே போய் எங்கேயோ ஒன்றும் அதை பண்ண முடியலை. ஆனால் 1991 தேர்தல் வரும்போது மதுசூதனன் அவர்கள் அவருடைய பெயரையும் அந்த ராயபுரம் தொகுதிக்கு ஜெயக்குமார் அவரோட பெயரையும் தான் எழுதியிருக்காரு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ் தாஸோ மற்றவர்களோ இது பண்ணால் அவங்க கட்சியில் சீனியர், தனக்கு போட்டியாக வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து மதுசூதனன் அவர்களுக்கு இருந்தது. அதோடு சேர்த்து இது ஒரு வந்து படித்த பையன் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறார் அப்படிங்கிற ஒரு காரணத்தின் காரணமாகவும் அப்போ அவர் சட்டக்கல்லூரியில் சேர்ந்து லா படிச்சுக்கிட்டு இருக்காரு. 87 சேர்ந்துட்டார். படித்து கொண்டிருந்த ஒரு காரணத்தின் காரணமாகவும் இவரை வந்து அந்த பட்டியலில் ராயபுரம் பகுதிக்கு போடுறார். ஆர்கே நகரில் வந்து மதுசூதன் அவருடைய பெயரும் ராயபுரம் பகுதியில் ஜெயக்குமார் அவர்களுடைய பெயரும் வந்து இடம்பெற்றிருக்கிறது. அது வந்து மதுசூதனன் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள்ட்ட காரணம் சொல்லும்போது தெலுங்கு வாக்குகள் எல்லாம் வந்து எனக்காக விழுந்துடும், மீனவர் சமூக வாக்குகள் வந்து அங்கே நிறையா இருக்குது, அது வந்து இந்த தம்பி அவருடைய முகத்திற்காக கிடைக்கும், மீனவர் தமிழ்நாடு மீனவர் பேரவை அன்பழகனார் எல்லாம் வந்து இவரோட நட்பு ஓட்டத்தில் இருக்காங்க, அதனால் வந்து எளிமையாக ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லி தான் பரிந்துரை பண்ணார். ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை முதல்ல பேரே வந்து ஜெயக்குமார் அப்படின்ற இருக்கிறதே வந்து அவருக்கு சென்டிமெண்ட்டாக ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா அவங்களுடைய சகோதரருடைய பேரும் ஜெயக்குமார். அவங்களுடைய குடும்பத்தில் வந்து அவங்களுடைய அப்பா ஜெயலலிதா அவர்கள் அவருடைய சகோதரர் எல்லோருடைய பேர்லேயும் அந்த ஜெயம் அப்படிங்கிறது இருக்கும். இன்னொன்று அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் அதோட ஒரு விதிமுறைப்படி 234 சட்டமன்ற தொகுதிகளில் 1 முதல் தொகுதி ராயபுரம் தான் வரும். அந்த முதல் தொகுதியிலேயே வந்து ஜெயம் அப்படிங்கிறத பேர்லேயே வச்சுருக்கக்கூடிய ஒரு ஜெயக்குமார் அப்படின்னு இருந்தால் சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால் அவர் வந்து உடனடியாக வந்து அந்த வாய்ப்பை கொடுத்துறார். அதில் வந்து ஜெயக்குமார் அவர்களும் முதல் தேர்தல் தன் களம் கண்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று விடுகிறார். ஜெயக்குமார் அவர்களுக்கும் அந்த மீனவர் சமூக மக்களுக்கான பிரதிநிதி என்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு வந்து
வனத்துறையையும் மீன்வளத்துறை ரெண்டையும் சேர்த்து இவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது மொத்தம் 18 பேர் தான் வந்து பொறுப்பேற்றாங்க. அதில் வந்து 10வது இடத்தில் மதுசூதனன் இருந்தார், 18வது இடத்தில் கடைசியாக இருந்தவர் ஜெயக்குமார். அந்த வடசென்னை பகுதியில் அரசியல் செய்வதில் இவருக்கு வந்து கடுமையான ஒரு டஃப் கொடுக்குற ஆள்னு பார்த்தீங்கன்னா அவர் சேகர் பாபு. அவருடைய அரசியல் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது. அதை வந்து ஜெயக்குமார் அவர்களால் வந்து அந்த காலகட்டத்தில் இல்லை, கடைசி வரை, அதாவது சேகர் பாபு அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவிற்கு போகும் வரை சமாளிக்க முடியவில்லை என்பது தான் உண்மை. அதற்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சேகர் பாபு அவர்களுக்கு மதுசூதன் அவருடைய ஆதரவு வந்து ஜெயக்குமார் இவருக்கு இருந்த ஆதரவை விட அவருக்கு கூடுதல் ஆதரவு இருந்தது. அதன் பிறகு அவர் வந்து சசிகலா அவர்களிடமும் ஜெயலலிதா அவர்களிடமும் ஒரு நல்ல பேர் தன்னுடைய தடாலடியான அரசியல் மூலமாக வாங்கியிருந்தார். ஆனால் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது சேகர் பாபுவை விட ஜெயக்குமார் அவர்களுக்கு அந்த சீட்டு கொடுக்கறதுன்றது ஒரு நிச்சயிக்கப்பட்டதாக இருந்தது. 96 தேர்தலையும் ஜெயக்குமார் அவர்களுக்கு வந்து அதே ராயபுரம் பகுதிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 2006 சட்டமன்ற தேர்தல், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார், வெற்றி பெறுகிறார். ஆனால் அதிமுக அப்போது ஆட்சி அமைக்கவில்லை. அதை அடுத்து சேகர் பாபு மீதான புகார்களில் அவர் வந்து அந்த 2009 வந்து அதிமுகவிலிருந்து விலகிவிடுகிறார். அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படுகிறது. அதன் பிறகு மாநில அளவில் ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் சேகர் பாபு அவர்களால் அதில் சமாதானம் அடையவில்லை, அவர் அங்கிருந்து விலகிடுறார். ஜெயக்குமார் அவர்களுக்கு ஓரளவுக்கு தனக்கு இணையான காம்படிட்டர் வந்து காலி ஆயிட்டார் அப்படின்ற ஒரு திருப்தி இருந்தது. அதே நேரத்தில் பாலகங்கா அவர்களும் ஆதி ராஜாராம் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் சசிகலா குடும்பத்தோடு அவர்களுக்கு வந்து ஒரு இணக்கமான போக்கு எந்த காலகட்டத்திலும் குறிப்பாக ஆதி ராஜாராம் அவர்களுக்கு ஏற்படவே இல்லை. சசிகலா அவர்களுடைய கணவர் நடராஜன் அவருடைய வழியில் வந்து ஜெயக்குமார் ஒரு நல்ல பேர் வச்சிருந்தார். அவருக்கு தேவையான அந்த கடல் உணவுகளை வாங்கி கொடுப்பது, சசிகலா அவர்கள் குடும்பத்திற்கு வழக்கமாக செய்ய வேண்டிய விஷயங்களை ஒரு முறையாக செய்ததன் மூலமாக அந்த குடும்பத்தோடு அவருக்கு ஒரு இணக்கமான போக்கு இருந்தது. அதனால் தொடர்ந்து எல்லா தேர்தலையும் வந்து அவருக்கு சீட் கொடுக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் வந்து இவருக்கு வந்து இவரோட காம்படிட்டரான சேகர் பாபுவை காலி செய்ய உதவிய வெற்றிவேலே இவருக்கும் ஒரு பெரிய ஒரு தலைவலியாக மாறுகிறார். அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். 2001 சட்டமன்ற தேர்தல் வருது, அதில் ஜெயக்குமார் அவர்கள் வந்து அதே போல் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, அதில் வெற்றி பெறுகிறார். அந்த நேரத்தில் வந்து அதிமுக ஆட்சி அமைத்து விடுகிறது, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுறாங்க. ஆனால் சென்னை மாநகராட்சிக்கு நடைபெற்ற தேர்தலில் வந்து திமுக தான் ஜெயிக்குது. ஆட்சி அதிகாரத்தை இழந்தாலும் சென்னை மாநகராட்சி அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. இரண்டாவது முறையாக சென்னை மாநகராட்சியின் மேயராக முக ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆக அந்த பதவியை வந்து திமுக அடைந்து அதுவும் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த மேயராக இருப்பது ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்து கொண்டிருந்தது. இந்த பதவியிலிருந்து ஸ்டாலின் அவர்களை வந்து அகற்ற வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்காக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. ஒன்று, எம்எல்ஏவாக இருக்கலாம் இல்லை மேயராக இருக்கலாம், ஒரே ஆள்கிட்ட வந்து இரண்டு பதவிகள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அதுவும் போக அன்னைக்கு வந்து முக ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக ஜெயித்திருந்தாலும் துணை மேயர் பொறுப்பு இருந்தது அன்று தென் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்த கராத்தே தியாகராஜன், அதோடு அன்று தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்த வெற்றிவேல், அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தொடர்ந்து மேயராக இருந்த ஸ்டாலினுக்கு கொடுத்த குடைச்சல்கள் இது அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் பணியை வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயக்குமார்கிட்ட தான் ஒப்படைத்திருந்தார். அப்படி அந்த வேலைகளை வந்து பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து இதுக்கு மேலே வந்து இந்த பொறுப்பை சரியாக கவனிக்க முடியாது என்பதால் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயர் பதவியை விட்டு ராஜினாமா செய்துவிட்டு அவர் எம்எல்ஏவாக மட்டும் தொடர்ந்தார். அப்போது வந்து வெற்றிவேலுக்கும் ஜெயக்குமார் அவருக்கும் ஒரு நல்ல நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. வெற்றிவேல் அவர்கள் வந்து மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து விலகி அதிமுகவிற்குள் வந்ததற்கு மிகப்பெரிய காரணமாகவும் ஜெயக்குமார் இருந்தார். இப்படி உள்ளே வந்த வெற்றிவேலை வைத்து சேகர் பாபுவுக்கு தன்னுடைய மாவட்டத்தில் தன்னுடைய பகுதியில் தனக்கு காம்படிட்டராக இருக்கக்கூடிய சேகர் பாபுவுக்கு செக் வைக்கிற வேலைகளை வந்து ஜெயக்குமார் ஆரம்பித்தார். அதில் வந்து சேகர் பாபு கொஞ்சம் தவறிய இடம்தான். வெற்றிவேல் அவர்களை பொறுத்தவரை அவர்கிட்ட இருக்கக்கூடிய எப்பவும் ஒரு பழக்கம், நண்பர்களாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி யார் வந்து அவரை சந்தித்து பேசினாலும் சரி
அவரோடு தொலைபேசியில் உரையாடினாலும் சரி எல்லாவற்றையும் ரெக்கார்ட் செய்து வைப்பது அவருடைய பழக்கம். அவர்களுடைய அந்த சொத்து விவரங்கள், அவங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்க, இது மாதிரியான ஆவணங்களை வந்து அவர் வந்து தனியாக ஒரு டீம் வச்சு திரட்டிக்கிட்டே இருப்பார். அது வந்து அவருக்கு ஒரு பழக்கமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் சேகர் பாபு அவர்கள் திமுகவில் வந்து ஒரு இரண்டாம் கட்ட தலைவராகவும் முக்கியமான முன்னாள் அமைச்சராகவும் இருந்த ஆற்காடு வீராசாமி அவரோடு சேர்ந்து சில தொழில்கள், வியாபாரங்கள், சில பேச்சுவார்த்தைகளில் வந்து ஒரு சுமூகமான போக்கோடு செயல்பட்டதை வந்து தெரிய வந்தது. அதையெல்லாம் வந்து கார்டனுக்கு அனுப்பிச்சு சேகர் பாபு மீது தொடர்ந்து புகார்களை அனுப்பி கொண்டே இருந்தார். அதை செய்தது வெற்றிவேல் என்றாலும் அதற்கு பின்னால் இருந்தது முழுக்க முழுக்க ஜெயக்குமார் அவர்கள் தான். ஒரு கட்டத்தில் இவர்கள் நினைத்தது போல நடந்தது, சேகர் பாபு அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 2011 சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலையும் ஜெயக்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, அவர் வந்து வெற்றி பெறுகிறார். ஆனால் அந்த முறை வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை, மாறாக முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் எழுந்து நின்று வணங்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த ஒரு மாண்புமிகு ஒரு பதவியான சபாநாயகர் பதவியை வந்து ஜெயக்குமார் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தார். கொடுத்துவிட்டு அவர் அந்த உரையில் வாசித்தது, உங்களுக்கு வந்து நீங்கள் ஆளும் கட்சி அமைச்சராகவும் பணியாற்றி இருக்கிறீர்கள், எதிர்கட்சி வரிசையிலும் அமர்ந்து பணியாற்றி இருக்கிறீர்கள், வேண்டா வெறுப்பாக இந்த பொறுப்பை விட்டு தட்டி கழித்து விட்டு நீங்கள் போய்விடக்கூடாத வகையில் வந்து இதை வந்து நான் நீங்கள் வந்து செவ்வனை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்லாம் வந்து சொல்லி அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. ஆனால் 2011 கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு 2012 வந்து பறிக்கப்பட்டது. அதற்கு என்ன அந்த நேரத்தில் காரணமாக இருந்ததுன்னா, அப்போது 17 அந்த நேரத்தில் வந்து ஜெயக்குமார் அவருடைய 52 பிறந்தநாள் விழா வந்தது. அப்போது வட சென்னையோட மாவட்ட செயலாளராக இருந்த வெற்றிவேலும் வடசென்னை தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்த புரசை கிருஷ்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயக்குமார் அவர்கள் வீட்டு முன்னால் ஒரு மிகப்பெரிய விழா மாதிரி ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதில் அவருக்கு 52 அப்படிங்கிறதுனால 52 சவரனில் ஒரு தங்கச்சங்கிலி கொண்டு போய் கொடுத்தது, மற்றபடி வருங்கால தமிழக முதல்வரே அப்படின்னு போஸ்டர் அடித்து ஒட்டினது, அம்மாவின் அன்பு சகோதரர் டி ஜெயக்குமார் அவர்களே அப்படின்னு, அன்பு தம்பி ஜெயக்குமார் அப்படின்னு போஸ்டர் அடித்து ஒட்டினது, இதெல்லாம் வந்து பரவலாக அன்னைக்கு வந்து கவனம் பெற்றது. அதிமுகவை பொறுத்தவரை அந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதை தாண்டி வருங்கால முதல்வரே இப்படிங்கிற வாசகங்கள் வந்து யாரும் வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா போஸ்டரில் யாரும் புகைப்படங்களை போடக்கூடாது அப்படின்னு கூட ஒரு உத்தரவு வந்து ஜெயலலிதா அவர்கள் அறிக்கையாகவே வெளியிட்டு இது பண்ணாங்க. அந்த அளவில் வந்து அந்த கட்சியோட கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கும்போது இவருக்கு வந்து வருங்கால முதல்வரே அம்மாவின் அன்பு தம்பியேன்னு போஸ்டர் அடித்ததெல்லாம் ஒரு பிரச்சனையானது. அதே காலகட்டத்தில் வந்து மேயராக இருந்த சைதை துரைசாமி அவரோடையும் ஜெயக்குமார் அவர்களுக்கு வந்து ஒரு கடும் ஒரு மோதல் போக்கு இருந்தது. ஏன்னா சைதை துரைசாமி அவர்கள் வந்து குளத்தூரில் போட்டிட்டார். குளத்தூர்ன்றது அந்த வடசென்னை பகுதி தான். அதற்குள்ளே வந்து சைதை துரைசாமி வந்து விட்டால் நமக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் நேரத்திலேயே வந்து சைதை துரைசாமி அவர்களுக்கு சரியாக வேலை பார்க்காம கடும் முரண்பாடு ஏற்பட்டது. அவர் வந்து ஜெயக்குமார் தனக்கு எதிராக இப்படி அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன விஷயங்கள், அதுபோக வருங்கால முதல்வரே அப்படின்னு இவருக்கு போஸ்ட் அடிக்கப்பட்ட விஷயம், பிறந்தநாள் 18 24 ஒரு அறிவிப்பு வருது. அது கூட வந்து சபாநாயகராக இருந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து குளிர்கால கூட்டத்தொடருக்கான தேதி அறிவிப்பை வெளியிடுறார். ஆனால் அதற்கு பிறகு 29 வந்து அவர் தன்னுடைய சபாநாயகர் பதவியை வந்து ராஜினாமா செய்கிறார். அன்றைக்கு வந்து அந்த போஸ்டரை அடித்தது சுமித்ரா குமார் அப்படிங்கிற அவங்க வந்து மிஞ்சூர் மீனவரணியோட பொறுப்பாளராக இருந்தவர், அவர் தான் அந்த போஸ்டரை வந்து அடித்தார். ஆனால் அந்த சுமித்ரா குமார் அவர்கள் அந்த மாதிரியான வாசகங்களை போட்டு போஸ்டர் அடித்ததற்கு பின்னால் இருந்தது வேறு யாருமல்ல வெற்றிவேல் என்பது ஜெயக்குமார் அவர்களுக்கு தாமதமாக தெரிய வந்தது. எப்படியோ அந்த சபாநாயகர் பொறுப்பு போனதற்கு பிறகு 2016 சட்டமன்ற தேர்தல் வரும்முறை அவர் வந்து ஒரு எம்எல்ஏவாக, அதுவும் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட எம்எல்ஏவாகவே இருந்தார். ஆனால் அதில் வந்து அவருடைய மகன் ஜெயவர்தன் அவர் மூலமாக ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயவர்தன் அவர் வந்து ஜெயக்குமார் அவருடைய மூத்த மகன். அவர் வந்து அப்போ வந்து MBBS படித்து கொண்டிருந்தார். இன்னொன்று, ஜெயவர்தன் அவர்களுக்கு அந்த பேரை வைத்தது ஜெயலலிதா அவர்கள் தான். அதனால் சின்ன வயசுலேருந்தே வந்து பல நிகழ்ச்சிகள், அவங்களுடைய வீட்டு நிகழ்ச்சிகள் இதிலெல்லாம் கலந்து கொண்டதால் ஜெயலலிதா அவர்களுக்கு ஜெயவர்தனை மிக நன்றாக தெரியும். அதோடு அவருடைய திருமணமும் வந்து ஜெயலலிதா அவர்கள் நடத்தி வைத்தார். தலைமைக் கழகத்திற்கு வந்திருந்த ஜெயலலிதா ஜெயக்குமார் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் ஜெயவர்தனை அழைத்து பேசி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு, நீங்கள் வந்து என்னை வீட்டில் வந்து பாருங்கள், கார்டன் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதன் பிறகு சில நாட்களில் வந்து முறை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜெயவர்தன் வந்து போயஸ் கார்டன் போய் ஜெயலலிதா அவர்களை சந்திக்கிறார். என்ன பண்ணுறீங்க, படிப்பு எப்படி போகுது அப்படின்னு கேட்கும்போது,
படிப்பு போய்கிட்டு இருக்கேன், நான் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. அவங்க வந்து நீங்கள் படிப்பையாவது முடிங்க, படிப்பு பாதிக்கப்படும் அரசியலுக்கு வந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் படித்து முடிச்சுட்டு வந்தாலும் மக்களுக்கு தான் சேவை செய்ய போகிறேன், இப்போவே நான் அதை செய்கிறேன், இதனால் என்னுடைய படிப்பு பாதிக்கப்படாது, காலம் தாழ்த்துறது எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியான போது தென் சென்னை அதுக்கான தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளராக வந்து ஜெயவர்தன் பேர் இருந்தது. தனக்கு சபாநாயகர் பதவி போனாலும் தன் மகனுக்கு ஒரு எம்பி பதவி கிடைத்ததில் வந்து ஒரு ஆறுதல். இதில் வந்து இன்னொன்று வந்து தனக்கு பதவி போயிடுச்சு, என் பையனுக்காவது எப்படியாவது சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் சசிகலா அவர்கள் மூலமாக, குறிப்பாக நடராஜன் அவர்கள் மூலமாக தான் மூவ் பண்ணி இந்த சீட்டை வந்து வாங்குறார். அதன் அடிப்படையில் தான் அவருக்கு போயஸ் கார்டனுக்கு ஜெயவர்தனுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜெயக்குமார் அவர்களை பொறுத்தவரை அந்த கட்சியில் தொடர்ந்து பதவிகளை பெற்று ஒரு நீடித்த அரசியல் செய்வதற்கு சசிகலா குடும்பம் அவர்களுடைய ஆதரவு ஒரு பக்கம் இருந்தாலும், ஜெயலலிதா அவர்களுடைய பார்வையில் அவர் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு உழைப்பாளி, விசுவாசமிக்கவர் என்ற ஒரு தோற்றத்தையும் அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து நிரூபித்து கொண்டே இருந்தார். அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, 2005 காலகட்டத்தில் சென்னையில் இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளம் போலயே அப்பையும் ஒரு பெரிய மழை வெள்ளம், அவர் நேரடியாக வந்து குறிப்பாக வட சென்னை பகுதிகளில் வந்து பல இடங்களில் வந்து அந்த மழை வெள்ளம் மீட்பு பணி இதெல்லாம் வந்து பார்வையிட்டார். மக்களுக்கெல்லாம் இது சொல்லிவிட்டு அதற்கு பிறகு காவல்துறையினர் அந்த மீட்பு குழுவில் ஈடுபட்டவர்களை சந்தித்து எப்படிலாம் வந்து பண்ணீங்க அப்படின்னு கேட்டு விசாரிக்கும் போகும்போது, சைலேந்திர பாபு அவர் வந்து அந்த மீட்பு குழு அவருடைய பாய்ஸ்லாம் வச்சு ட்ரௌசர் சாக்ஸ்லாம் போட்டு அந்த சீருடை, அந்த மீட்பு சீருடையோடு இருந்து அதை டெமோ மாதிரி பண்ணி காமிச்சாங்க முதலமைச்சர் அவர்களுக்கு. அந்த ஒரு நிகழ்வுக்கு ஜெயக்குமார் அவர்களும் அதுபோலவே ஷார்ட்ஸ் போட்டு அதே சீருடை மாதிரி அணிந்து அவரும் வந்து தண்ணியில் இறங்கி நீச்சல்லாம் அடித்து இப்படி தாம்மா மீட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஜெயலலிதா அவர்களை ஆச்சரியப்பட்டு, நீங்கள் எந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் மினிஸ்டர், நீங்கள் வந்து ஆர்டர் மட்டும் பாஸ் பண்ணுங்கள், ஒர்க்கை வந்து இன்ஸ்பெக்ஷன் மட்டும் பண்ணுங்கள், ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு. இல்லைம்மா இது வந்து நம்ம தொகுதி, நம்ம மக்கள், நம்ம காப்பாற்றணும், இல்லைனா நம்ம ஆட்சி உங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர் வரணும், வந்துடும் அப்படி நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இது போன்ற வேலைகளை வந்து எப்பயும் வந்து அவர் எந்தவித தயக்கமும் இல்லாமல் செய்து ஜெயலலிதா அவர்கள் மனதில் வந்து ஒரு தொடர்ந்து இடம் பிடித்திருந்தார். அதுதான் அதற்கு வந்து ஒரு கரும்புள்ளியாக அந்த வெற்றிவேல் அவர்கள் மூலமாக வந்தது தான் அந்த வருங்கால முதலமைச்சரே அப்படின்னு போஸ்ட் அடித்தது. அதையும் கூட பின்னால் வந்து அதற்கு பின்னால் இருந்த விஷயங்களையெல்லாம் கண்டுபிடித்து சுமித்ரா குமார் ஏன் அப்படி செய்தார் அப்படிங்கிறதையும் இவரே வந்து ஜெயலலிதா அவர்களுக்கே வந்து கொண்டு போய் அதை நிரூபிச்சிட்டார். அந்த போஸ்டர் விவகாரத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுபோல் வெற்றிவேல் அவர்களும் புரசை கிருஷ்ணனும் 52 சவரனில் எனக்கு எந்த நகையும் வழங்கவில்லை என்பதை வந்து ஆதாரத்தோடு நிரூபித்தார். அது போன்ற நிகழ்வுகள்லாம் வந்து ஜெயக்குமார் அவர்கள் மீதான ஜெயலலிதா அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டே வந்தது. சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு கட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு மூவ் எடுத்து வைக்கிறாங்க. அப்போது முதல் ஆளாக சசிகலா அவர்கள், நீங்கள் தான் வந்து கட்சியின் பொதுச் செயலாளராக வர வேண்டும் அப்படின்னு தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை சசிகலா அவர்கள் கையில் கொடுத்ததில் போய் முதல் இடத்துல நின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்று வரை சசிகலா அவர்களையும் சசிகலா அவர்களுடைய குடும்பத்தையும் கடுமையாக இன்று தேதி வரை விமர்சித்து கொண்டிருக்கிற ஜெயக்குமார் அவர்களும், சசிகலா அவர்களை மிக கடுமையாக அந்த காலகட்டத்திலே விமர்சனம் செய்த மதுசூதனன் அவர்களும் தான் அன்னைக்கு முன் வரிசையில் முதல் ஆளாக நின்றார்கள். அவரோடு சிவி சண்முகம் அவரும் இருந்தார். ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தங்கமணி, வீரமணி, வேலுமணி இவங்கள்லாம் வந்து டிடிவி தினகரனுடைய தலைமையை எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதை வந்து அந்த கூட்டம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டில் தான் நடைபெறுகிறது. கூட்டம் முடிந்துவிட்டு வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால், அது வந்து எல்லாரும் வந்து டிடிவி தினகரனை எதிர்க்க போகிறோம், சசிகலா குடும்பம் அதை வந்து எதிர்க்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அதை பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் சொல்வதற்கு எல்லாரும் தயங்குறாங்க. அவங்க அப்போ வந்து முன்னிறுத்தினது பக்கத்தில் இருந்த ஜெயக்குமார் அவர்களை தான் முன்னால் தள்ளிவிட்டு, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்கன்றாங்க. ஜெயக்குமார் அவரும் நீங்களே பேசுங்க அப்படின்னாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் பேசுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப தயக்கத்தோடு தான் ஆரம்பிக்கிறார் அது வந்து அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டு, டக்குன்னு வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, டிடிவி தினகரன் அவர்களையும் சசிகலா அவர்களையும் கட்சியை விட்டே நீக்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறார். இந்த நாளிலிருந்து இன்று வரை சசிகலா குடும்பத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் அந்த கட்சியில் ஜெயக்குமார் தான். டிடிவி தினகரன் அவர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்தார்.
இதற்கெல்லாம் வந்து ஒரு சரியான தர்ணத்தை பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தர்ணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த டிடிவி தினகரன் அதை வந்து அப்போது அவருக்கு கீழ் வெற்றிவேல் ஜெயக்குமாருக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் ஜெயக்குமாரால் அதிமுகவிற்கு கொண்டு வரப்பட்டு ஜெயக்குமார் அவரோடு சேர்ந்து சேகர் பாபு அவர்களை காலி செய்த அந்த வெற்றிவேல் இப்போ வந்து டிடிவி தினகரன் முகாமில் இருந்தார். ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயக்குமார் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு ஒரு சரியான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அவர் ஜெயக்குமார் அவர்கள் மீது சில விமர்சனங்களை சொன்ன ஒரு பெண், அந்த பெண்ணின் தாயாரோடு ஜெயக்குமார் அவர்கள் பேசக்கூடிய ஒரு ஆடியோவை வந்து பரபரப்பாக வெளியிட்டு அதை பத்திரிகைகளுக்கு எப்படி பேட்டி கொடுத்தார் என்றால், எம்பி என்பது ஜெயக்குமார் அவருடைய மகன் ஜெயவர்தன், அவருக்கு வந்து தம்பி பாப்பா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பினார். அது வந்து ஜெயக்குமார் அவர்களுடைய அந்த அரசியல் அனுபவம், அவர் வந்து 3 முறை அமைச்சராக இருந்தது, 1 முறை சபாநாயகராக இருந்தது, ஒட்டுமொத்த அனுபவத்தின் மீதும் ஒரு கரும்புள்ளி விழுந்தது மாதிரியான சம்பவமாக அமைந்தது. அது வந்து அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் சில கசப்புணர்வுகளை ஏற்படுத்தியது. ஆனால் அதிலிருந்து ஜெயக்குமார் அவர்கள் மீண்டு வந்து தன்னுடைய வேலைகளை வந்து ஒரு அரசியல்வாதிக்கே உரிய ஒரு மனதைரியத்தோடு தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தார். அதன் பிறகு அந்த சம்பவம் வந்து கால ஓட்டத்தில் அது ஜெயக்குமார் அவர்களுடைய பேர்லேருந்து ரொம்ப விலகி போயிடுச்சு. அதிமுக என்ற கட்சியோட ஒரு மவுத் பீஸ், அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் என்ற இடத்தில் வந்து ஜெயக்குமார் அவர்கள் தான் இருந்தார். கடந்த அந்த அதிமுக ஆட்சி 2016 2021 முடிகிற வரை அதிகமாக பத்திரிகையாளர்களை சந்தித்த அமைச்சர் அவர்கள் ஜெயக்குமாராக தான் இருப்பார். அவருடைய கருத்துக்கள் வந்து பல நேரங்களில் வந்து அரசின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதாக இருந்தாலும் அதிமுக மீது எதிர்கட்சியினர் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும் அவர் ரொம்ப காட்டமாக பதில் சொல்லக்கூடிய ஒரு போக்கையும் வந்து அதில் கடைபிடித்தார். அதில் வந்து அவர் தமிழகம் முழுவதும் பிரபலமான நடைபெற சிரிப்பு தான் வருது. கூரையேறி கோழி பிடிக்க முடியாதவர்கள் அமாவாசை இருட்டில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் ஏற்று சுரைக்காய் கறிக்கு உதவாது. திங்களை பார்த்து கடல் வத்தி கருவாடு சாப்பிட நினைக்கிற விஷயமா தான் இருக்கும். எல்லா பிளேபாய்ஸ் தான், எல்லாம் டிடிவி தினகரனோ திருமதி சசிகலாவோ கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்பு இல்லாதவர்கள். அப்படி அவர் பேட்டிகள் கொடுக்கும்போது அவர் வெளிப்படுத்திய கருத்துக்களுக்கு எதிர்வினைகளும் கடுமையாக வந்திருக்கு. அதனுடைய பாதிப்புகளை இன்று வரை ஜெயக்குமார் அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார் என்பதும் உண்மை. குறிப்பாக சொல்ல போகணுன்னா ஒரு 4-5 விஷயங்களை சொல்லலாம். ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்து அதிமுக தோல்வியடைந்து திமுக 3வது இடத்திற்கு போய் டிடிவி தினகரன் வென்றபோது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு அதிமுக அமைச்சர்களை குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை தெரிவித்தார். அதற்கு வந்து முதல் நாள் வந்து ஜெயக்குமார் அவர்கள் பதில் சொல்லும்போது ஆடிட்டர் குருமூர்த்தியை மிக கடுமையாக விமர்சனம் செய்து பதிலடி மாதிரி கொடுத்தார். ஆனால் மறுநாள் எங்கேருந்து ப்ரெஷர் வந்ததோ தெரியாது, அந்த கருத்திலிருந்து கொஞ்சம் பின்வாங்கினார். அதுபோக இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவின் அந்த இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள், அவரை வந்து ஒரு தடவை அவர் வந்து சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்ல அதற்கு பதில் சொன்ன உதயநிதி, சாக்லேட் பாய்னு அது ஒன்றும் கெட்ட வரத்து கிடையாது, அது வந்து ஒரு ஒரு காம்ப்ளிமெண்ட் தான், சொன்னவர் ஒரு பிளே பாய். அது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையானது. ஜெயக்குமார் அவர்கள் சசிகலா அவர்களை பற்றி விமர்சிக்கும் போது சசிகலாவின் நடிப்புக்கு வந்து ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை குறிப்பிட்டார். ஆனால் இது நாள் வரை சசிகலா அவர்கள் ஜெயக்குமார் அவரை பற்றி ஒரு வார்த்தை வந்து எந்த இடத்துலையும் பேசலை. அதற்கு காரணமாக அவங்க சொல்கிறது, நான் பேசுகிற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் அல்ல, அதனால் வந்து அவருடைய கருத்துக்களையெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் ஒரு தடவை சொல்லியிருந்தார். அதுவும் ஜெயக்குமார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதிலடி மாதிரி தான் அந்த பதில். அதுபோக வந்து முக ஸ்டாலின் அவர்களையும் வந்து கடுமையாக ஜெயக்குமார் விமர்சித்திருந்தார். குறிப்பாக அந்த 2021 சட்டமன்ற தேதிகள்லாம் அறிவிக்கப்பட்டு தேர்தலுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஸ்டாலினுக்கு தைரியம் இருந்தால் ராயபுரத்தில் என்னை எதிர்த்து போட்டியிட்டு பார்க்கட்டும் அப்படின்னு ஒரு சவாலே விட்டார். அதற்கு வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த பதிலும் அந்த நேரத்தில் சொல்லவில்லை. ஆனால் தேர்தல் முடிவுகள்லாம் வந்ததற்கு பிறகு ஜெயக்குமார் அவர்களை கைது செய்யும் வேலைகள் நடந்தது. அது எப்போ நடக்குதுன்னா உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தல் நேரத்தில் வாக்குச்சாவடிக்கு வந்த ஜெயக்குமார் அவர்கள் அங்கு இருந்த ஒரு திமுக தொண்டரை பிடித்து அவர் கள்ள ஓட்டு போட வந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய சட்டையை கலற்றி அவர் மீது ஒரு தாக்குதல் நடத்தி அங்கே ஒரு கலையபுரம் பண்ணிகிட்டு இருந்தார். அதையடுத்து ஒரு அறிக்கை மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டார். அதில் வந்து என்ன குறிப்பிட்டிருந்தார்னா,
திமுக தொண்டர்களுடைய சட்டையை கலற்றி அவமானப்படுத்தி இந்த மாதிரி அத்துமீறியவர்களுடைய சட்டை மட்டுமல்ல இன்னும் என்னென்ன கலரப்போகிறது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறார். அன்று இரவே வந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து அவர் வீட்டில் லுங்கியோடு இருந்தபோது போய் கைது செய்யப்படுகிறார். அதன் பிறகு மேலும் மேலும் இரண்டு வழக்குகள் போட்டு ஒரு 19 நாட்கள் அவர் சிறையிலேயே வைக்கப்பட்டு ஜாமீனில் விடுதலை கிடைத்தாலும் 2 திருச்சியில் தங்கியிருந்து அங்கிருந்த காவல் நிலையத்தில் தான் வந்து கையெழுத்து போடக்கூடிய ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டு அந்த வழக்குகளையும் இன்றைக்கு வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு வருகிறார். இப்படி வந்து எதிர்வினை விளைவுகளை யோசிக்காமல் அவர் பேசிவிடுவதும் அதன் பாதிப்பை அவர் அனுபவிப்பதும் இருக்கிறது. ஜெயக்குமார் அவருடைய உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 2 சகோதரர்கள். அதில் வந்து இவர் ஜெயக்குமார் அதற்கு அடுத்த ஒரு சகோதரர் அவர் தான் வந்து ராஜ்குமார். அவர் வந்து இறந்துட்டார். அந்த அவர் இறந்த நேரத்திலும் அது அவருடைய இறப்புக்கு வந்து ஜெயக்குமார் அவர்கள் ஒரு வகையில் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் மீது கடும் விமர்சனங்கள் கிளம்பியது. அந்த விமர்சனங்களை எழுப்பியவர்கள் வெளியிலிருந்து யாரோ இல்லை, அவருடைய மற்றொரு சகோதரர்னா சாந்தகுமார். அவர் தான் வந்து அந்த விமர்சனத்தை எழுப்பினார். அதன் பிறகு அவர் தொடர்ந்து ஜெயக்குமார் அவர்கள் அதாவது சொந்த அண்ணன் மீது விமர்சனங்கள் வைப்பதாகவும் இவரை எதிர்த்து அரசியல் செய்வதற்காகவே திமுகவிற்கு போய் சேர்ந்தார். ஆனால் அங்கே வந்து அவர் தாக்குப்பிடிக்க முடியாமல் அதன் பிறகு அமமுகவில் சேர்ந்து இன்றும் ஜெயக்குமார் அவர்களுக்கு எதிராக ஒரு அரசியலையும் கடும் விமர்சனங்களையும் வைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சகோதரிகள் 3 அவங்க யாரோடையும் உங்க ஜெயக்குமார் அவருடைய குடும்பத்திற்கு எந்த ஒரு பெரிய தொடர்பும் இல்லை, ஒரு நல்ல உறவும் இல்லை. குறிப்பாக காசிமேடு பகுதியில் அதில் ஒரு சகோதரி ஜெயக்குமார் அவருடைய ஒரு சகோதரி வந்து உணவு கடை நடத்தி வருகிறார். ஜெயக்குமார் அவருடைய குடும்பம் அப்படின்றது பார்த்த வரைக்கும் அவங்களுடைய மனைவியின் பெயர் ஜெயக்குமாரி, மூத்த மகன் ஜெயவர்தன், அதன் பிறகு ஜெயசிம்மன், மற்றொரு மகள் ஜெயப்பிரியா அப்படிங்கிறது இதுதான் அவருடைய குடும்பம். ஜெயக்குமார் அவருடைய மற்ற அந்த பழக்க வழக்கங்கள் பொழுதுபோக்கு இந்த மாதிரி பார்த்தோம்னா அவர் வந்து பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்திலும் சரி கல்லூரியில் இருந்த காலகட்டத்திலும் சரி அவர் வந்து ஒரு அத்லட். குறிப்பாக வந்து இந்த ஷாட்புட், இரும்பு குண்டு எறிகிறது, ஈட்டி எறிதல், இந்த மாதிரியான போட்டிகளில் அவருக்கு அதிக ஆர்வம் உண்டு. அதில் அவர் பல பரிசுகளை வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அதுபோக அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர் இளைஞராக சிறுவனாக இருந்த காலகட்டத்தில் வட சென்னையில் வந்து அந்த குத்துச்சண்டை பாக்ஸிங் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அப்போ வந்து குறிப்பாக மீனவர் சமூகத்தில் வந்து பாக்ஸர்ஸ் வந்து நிறையா கித்தேரி முத்தா இருக்கட்டும், அவர் சவுந்தரராஜன், நாக் அவுட் ஆறுமுகம் அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. அந்த தாக்கம் அதனுடைய ஒரு ஆர்வம் காரணமாக ஜெயக்குமார் அவரும் பாக்ஸிங்லாம் கற்றுக்கிட்டவர் தான். ஆனால் அவர் வந்து அதை அவர் தொடரலை. ஆனால் அதோட நெளிவு சொலிவுகள், அந்த விளையாட்டு போட்டியின் விதிமுறைகள், அதை ஆடக்கூடிய முறைகள் வந்து ஓரளவு ஜெயக்குமார் அவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடியவர். இது போன்ற ஒரு உடற்பயிற்சி, நீச்சல் பயிற்சி, விளையாட்டில் ஆர்வம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் அப்போ இருந்த அந்த ஆர்வத்தின் தொடர்ச்சி வந்து இன்றைக்கும் அவருக்கு இருக்குது. உடம்பை வந்து ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உணவு முறைகளில் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறது, காலையில் வந்து அந்த சிறுதானியங்கள் அதில் செய்யப்பட்ட உணவுகளை தான் சாப்பிட்றது, மாவு பொருட்களை வந்து ரொம்ப குறைவாக எடுத்துக்கொள்வது, தினந்தோறும் உணவில் வாரத்திற்கு 4 அவருக்கு வந்து நான்வெஜ்ன்றது ரொம்ப மஸ்ட்டு அப்படி ஒரு சாப்பிட்றது, மதியம் சாப்பாட்டிற்கு பிறகு அந்த பிளாக் டீ நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை குடித்து ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது, தினந்தோறும் உடலுடைய எடையை செக் பண்ணி அதில் ஏதாவது மாற்றம் வந்தால் அதை உடனே சரி செய்து கொள்வது அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த தினசரி பழக்கமாக இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயக்குமார் அவர்கள் வந்து அவருடைய அந்த வழக்கமான ராயபுரம் தொகுதியில் தோல்வியடைந்ததற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று தொகுதி சீரமைப்பு அப்படின்றதில் வந்து ராயபுரத்தில் ஜெயக்குமார் அவர்களுக்கு சாதகமாக இருந்த மீனவ சமுதாய வாக்குகள், அந்த மக்களுடைய வாக்குகள், அதில் வந்து பெரும்பகுதியான வாக்குகள் ஆர்கே நகர் தொகுதிக்கு போயிடுச்சு. அதுபோல் இவருடைய தொகுதியில் ஒரு 60,000 வாக்குகள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் இந்த ஷாகின்பாக் விவகாரம் இதெல்லாம் வந்து நடந்தபோது இவர் வந்து அந்த பகுதி எம்எல்ஏ அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஒரு முறை கூட போகலை. ஏன்னா அந்த போராட்டம் வந்து இவருடைய பகுதியில் தான் வந்து மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. எப்போவுமே வந்து அந்த மீன்வளத்துறை இவர் வந்து வந்துடும். அதற்கு காரணம் வந்து அவங்க மீனவ சமூக மக்கள் அதோட பிரதிநிதியாக தான் அதை காட்டுவார். இது வந்து மற்ற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மீனவர் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏகளுக்கு ஒரு கடும் அதிருப்தி, மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கும் ஒரு அதிருப்தி இருந்தது. ஆனால் தொடர்ந்து அந்த வாய்ப்பு இவருக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே வந்தாலும் அதை வைத்து அவர் மீனவ சமூக மக்களுக்கு ஏதாவது பெரிய அளவில்
குறிப்பிடத்தகுந்தபடி பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஏமாற்றம் தான். இது தவிர வந்து அவருடைய எம்எல்ஏ அலுவலகம் அவருடைய தொகுதியில் இருக்கிறது. அங்கு வந்து அவர் வந்து மக்களை சந்திப்பது, மக்களோடு மக்களாக இருப்பது, அங்கு நடைபெறுகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வது, இந்த மாதிரியான யதார்த்தமான ஒரு ப்ராக்டிக்கல் அரசியல் மற்றவர்கள் பண்ணுற மாதிரி அதை அவர் சிறப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் முக்கியமான பிரச்சனைகளில் மீனவ சமூகத்திலிருந்து வந்து அந்த மக்களின் பிரச்சனைகளை உணர்ந்து அது இவருடைய காலத்தில் செய்யப்பட்ட விஷயம் அப்படின்னு ஒரு பேர் வந்து இவருக்கு வாங்கி கொடுத்துருக்கானா, அப்படி எந்த விஷயங்களையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுன்னு தான் சொல்கிறேன். மிஸ்டர் தலைவர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களை பற்றி பார்த்தோம். இதுபோல் மேலும் பல அரசியல் ஆளுமைகளை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழ்நாடு நவ் யூடியூப் சேனலை. சத்யா வழங்கும் பிரம்மாண்ட மொபைல் ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட். சத்யா ஏஜென்சி வந்து இது ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ். உங்களோட மொபைல் ஃபோன் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நாங்கள் அதுலேயும் சிறந்த ஷார்ட் ஃபிலிமை செலக்ட் பண்ணி அதுக்கான அவார்ட்ஸை தரப்போகிறோம். இந்த வர ஜூன் 30 உங்களோட என்ட்ரி எங்களுக்கு கிடைக்கணும். So make sure that it doesn't cross 3 minutes. What are you waiting for? Just get your phones and start making a movie. All the best. மேலும் விவரங்களுக்கு கடைக்கோடி தொண்டனாக இவர் ஜெயலலிதா பேரவை தொடங்கிய போது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இவர் ஜெயலலிதாவின் இருக்கையிலேயே அமரப்போகிறார் என்று. கொலை குற்ற வழக்கில் சத்தியமங்கலம் காடுகளில் இவரை தேடிக்கொண்டிருந்த காவல்துறைக்கு தெரியாது இவர் தங்களுக்கே மந்திரியாக போகிறார் என்று. கைப்பிடித்து அழைத்து சென்று இவரை முதல்வராக்குங்கள் என்று சொன்னபோது டிடிவி தினகரன் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார் இவர் தன்னையே கைகழுவ போகிறார் என்று. எத்தனையோ பேர் காலில் விழுவதை பார்த்து சலித்த சசிகலா நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் இவர் காலை வாரிவிடப் போகிறவர் என்று. சிரிப்புக்கு பெயர் போன இவரை பார்க்கும் எவரும் நம்ப மாட்டார்கள் இந்த சிரிப்புக்கு பின்னால் கொடநாடு மர்மங்களும் கண்டெய்னர் ரகசியங்களும் ஒளிந்திருக்கும் என்று. சிலுவம்பாளையம் வெள்ளமூட்டை பழனிசாமி முதல்வர் சிம்மாசனத்தில் அமர்ந்த வரலாற்றின் முக்கிய அத்தியாயங்களை சொல்கிறது மிஸ்டர் தலைவர்.